கிரீட்டிங்ஸ் அண்ட் சாலுடேஷன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஃபைவ் வேஸ் டிஃபரண்ட் ஆர் யூனிக் ஃப்ரம் அதர்ஸ். அதாவது மற்ற எல்லா மனித அதாவது நார்மலாக இருக்கிறவங்கள்ட்டருந்து நீங்கள் கொஞ்சம் டிஃபராக தெரியுறது எப்படி அப்படிங்கிறது தான் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பி எ குட் லிசனர். இந்த பி எ குட் லிசனருங்கிற பாயிண்ட் வந்து மற்றவங்களுக்கு பிடிக்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல பிளேஸை தொடங்கினாலும் ஒரு நல்ல லிசனராக இருந்தால் தான் முடியும். ஒரு நல்ல அப்சர்வராக இருந்தால் மட்டும்தான் உங்களால் மேலே வர முடியும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிகம் ஜெனியூன்லி டு வாட் இன்ட்ரெஸ்டட் யூ. உங்களுக்கு எதில் உண்மையாக, உங்களுக்கு எதில் எனக்கு இது பண்ணுறது பிடிக்கும், எனக்கு இதுதான் ரியலாக ஹாபின்னு வச்சுக்க எனக்கு பிடிக்கும், எனக்கு ஆக்சுவலாக இதில் பேஷனாக இருக்க, இதுதான் என்னோடய பேஷன் அப்படின்னு நீங்கள் ஜெனியூனாக எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அதை மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா பொதுவாக அந்த வீட்டுக்கு பயந்தவங்க வந்து அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை சொல்லவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அது அப்படியே இருக்கும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அச்சச்சோ இப்படி இருந்துக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ, இப்போ மேபி நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கலாம், ஒரு யாருக்குமே வராத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கலாம், இந்த டைமில் நான் இது பண்ணால் எனக்கு என்னோட மன திருப்தி என்னோட மனம் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த டைம் பார்த்துக்கலாம், இந்த டைம் பாசிங் ஆகட்டும், இந்த டைம் ஸ்கிப் ஆகட்டும் அப்படின்னு தயவுசெய்து எந்த டிசிஷனும் எடுக்காதீங்க. ஜெனியூனாக இருக்கும், உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் சொல்லுங்க. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மைல். சிரிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான், ஆனால் சிரிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் சிரிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நல்லது, நீங்கள் எல்லாரையும் சிரிக்க வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நாலாவது, டாக் இன் சிம்பிள் டேர்ம்ஸ். அதாவது இப்போ ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுக்கிறோம், இல்லை யாராவது நம்ம முன்னாடி பேசுகிறாங்க, என் திருக்குறளே எடுத்துக்கோமே, திருக்குறள் நமக்கு வந்து எல்லாருமே கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி படித்து எழுதியிருப்போம். ஏன்னா நம்ம தமிழ் லெசன்ஸில் இல்லை தமிழ் பாடங்களில் கம்பல்சரியான ஒன்று திருக்குறள். கண்டிப்பாக நம்ம அதை படிக்கிறப்போ அச்சோச்சோ வார்த்தை புரியாமல் இருக்கே அப்படின்னு யோசிச்சிருப்போமே தவிர இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு யாரும் யோசிச்சிட மாட்டோம். ஏன்னா அது சிம்பிளாக சிம்பிள் டேர்ம்ஸில் இருக்கிறனால நமக்கு படித்தோடனே அந்த பொருள் தெரிஞ்சோடனே நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. ஸோ நம்ம படித்து எழுதிடணும். ஸோ பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது, பக்கத்தில் அது இருக்கணும். இப்போது ஒரு இந்த வீடியோவை என்னால் நான் ஏன் டீட்டெயிலாக சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறக்காக சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னால் இதை ஃபைவ் லைன்ஸ்லேயே முடிக்க முடியும், பட் உங்களுக்கு எல்லாருக்குமே புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சிம்பிள் டேர்ம்ஸாக பேசுனீங்கன்னா உங்களோட டைமும் சேவ் ஆகும், அதே நேரத்தில் நீங்கள் சொல்ல வந்த விஷயமும் எல்லாருக்கும் புல்லட்டாக புரியும். சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த உலகத்தில் யாருக்குமே வாய்ப்பு ஒருத்தரால் ஒருத்தர் கொடுக்கப்படவே இல்லை. கிடைக்கிறதெல்லாம் நம்ம வாய்ப்பாக மாற்றிக்கணுமே தவிர வேறு வழியே கிடையாது. நீங்கள் இப்போது ஒரு சினிமா ஆக்டர் ஆகணும் சரி, இல்லை ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும், இல்லை ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் சரி, உங்களோட கிடைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும், சாதிக்க முடியும். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்த டாபிக். கண்டிப்பாக இதில் எல்லோரும் நீங்கள் கொஞ்சம் 0.1% ஆகுது மோட்டிவ் ஆகிப்பீங்க நான் நம்புகிறேன். அதே நம்பிக்கையோடு எல்லாருமே இந்த வீடியோவை முடிப்போம். பி சேஃப், பி யூனிக், பி எ ஹீரோ. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.